அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஆக்குறோம் இந்த ரெசிபி ஒரு கோபி மட்டார ரெசிபி ஆயிட்டிக்கிறது. பாரி ஒரு நல்ல டேஸ்ட் கறி ஆயிட்டிக்கிறது. நீங்க ட்ரை ஆக்கி நோக்குறோம். மிஸ்ரி டேஸ்டி கிச்சன் சேனலுக்கு ஆரல்ல இத்தனை சப்ஸ்கிரைப் ஆக்கிட்டல சப்ஸ்கிரைப் ஆக்கி கொடுக்குறோம். அதுல முட்டமே உள்ள பெல் ஐக்கான் கிளிக் ஆக்குறோம். அதுல ஆல் சம் பிரஸ் ஆக்கிங்க நானிட்ரு வீடியோ நீங்க நோட்டிபிகேஷன் ஆயிட்டு கிட்டு. இப்ப நாங்க கோபி மட்டார் எங்கே ஆக்குறேன் சொன்னு நோக்குவா. ஃபர்ஸ்ட் நாங்க அடுப்புல ஒரு இடம் வச்சு கொடுக்கணும். அதுக்கு தெளி எண்ணெய் பீத்திட்டு நான் இப்ப ஜண்டு நீருளி ஜண்டு டொமேட்டோ ஒரு காய் மிளகு தெல்லு பேவு சொப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தர இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட்டு இட்டுட்டு தெல்லு உப்பு இட்டுட்டு சந்த ஃப்ரை ஆக்கி கொடுத்துறேன். நாங்கள் ஃப்ரை ஆக்கும்போமே வணக்க மிளகு இட்டுனோம். இது சந்த ஃப்ரை ஆகிட்டு சப்பாயிட்டு பண்ணலிப்பி நாங்கள் இதில் மிக்சி ஜாரக்கிட்டு சந்த அரைச்சிட்டு எடுக்கணும். அதாயிட்டு நாங்கள் அதே இடத்துக்கு பின்னியும் ஒரு தெல்லு எண்ணெய் பீத்திட்டு நாங்கள் இ கோபியில் சந்தம் ஃப்ரை ஆக்கி கொடுக்கணும். எண்ணெய்க்கு தெல்லு மஞ்சள் இட்டுனோம். இ மஞ்சள் எல்லாம் கோபிக்கு சந்த மிக்ஸ் ஆகிடத்தோளும் நாங்கள் சந்த ஃப்ரை ஆக்கி கொடுக்கணும். இப்போ நான் ஒரு 7-8 கொட்டம் எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு பேஸ்ட் ஆக்கிட்டு எடுக்கிறேன். பின்ன ஃபஸ்ட்டுக்கே நாங்கள் கோபி ஃப்ரை ஆக்க இடத்துக்கே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துற நெய் பீத்திடுறேன். அதுக்கு தெல்லு ஜீரகம் ஒரு பீஸு சக்கம் ஜண்டு லவங்க இட்டுறேன். கம்மனைக்கு வேணாயிட்டு பாரி ஒரு கம்மனை வண்டு அது சந்த பொட்டிட்டு வந்தல் பின்ன நாங்கள் ஆக்கி வச்சு பேஸ்ட் இட்டு கொடுக்கணும். கொட்டை அரைச்ச பேஸ்ட்டும் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு டொமேட்டோ நெருளி முளவெல்லாம் அரைச்ச பேஸ்ட் உண்டல் அதில் இட்டுட்டு சந்த எண்ணெயில் நாங்கள் மிக்ஸ் ஆக்கிட்டு கொடுக்கணும். அது சந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டு பண்ணல் பின்ன நாங்கள் ஃப்ரை ஆக்கி வச்ச கோபி இட்டு கொடுக்கணும். ஒரு பிஞ்சத்தில் நான் பச்சை பட்டாணி இட்டு கொடுத்துறேன். இது இதில் சந்த பேவணும். இ மசாலில் இ வெஜ்ஜு பெந்தெங்கு பாரி ஒரு டேஸ்ட் ஆகிடும். கோபி மட்டார் சொல்ற ரெசிபி எல்லாரும் ஒரே போல ஆக்கல, நான் இது போல ஆக்குறேன். இங்கனமே நீங்க ஒரு ட்ரை ஆக்கி நோக்கறோம். பாரி ஒரு டேஸ்ட் ஆகிடும். இது சந்த இப்ப பயச்சிட்டு வெஜ் எல்லாம் வெந்துட்டு பந்தல் பின்ன நாங்கள் தெல்லு கரம் மசாலா பொடி இட்டு கொடுக்கணும். லாஸ்ட் ஆயிட்டு நாங்கள் கொத்தமரி சப்பல்ல இட்டுட்டு மூடி வைக்கணும். இதுக்கு நாங்கள் தெல்லு கசூரி மேத்தி இட்டுங்க பாரி ஒரு டேஸ்ட் ஆகிடும். பாரி ஒரு கம்மனம் ஆகிடும் கறி. அங்கனமே நண்ட இண்டத்து இ வீடியோ நீங்கள் இஷ்டாயிருந்து பிஆரிக்கிட இஷ்டாயிட்டு நீங்கள் ஒரு லைக் ஆக்கி கொடுக்குறோம். நீங்களே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் ஆக்கி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் காண. அஸ்ஸலாமு அலைக்கும்.